ஐந்து கரத்தோனை போற்றி, ஆணை முகத்தானை போற்றி, மூஷிக வாகனனை போற்றி, மூலப்பரம்பொருளை போற்றி, சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி. குருவேசரணம். இணையத்தால் இணையம் இதயங்களுக்கு வணக்கம். பங்குனி மாத ராசி பலன். பங்குனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பங்குனி மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான மூன்று நிகழ்வுகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். பங்குனி மாதம் அதாவது மார்ச் 30 ஸ்ரீராமநவமி, அன்றைய தினம் விரதம் இருந்து ராமர் வழிபாடை மேற்கொள்கிறீங்க அப்படின்னா ஜென்ம ஜென்மங்களால் செய்த பாவத்திலிருந்து விமோச்சனம் கிடைக்கும். ராமா அப்படிங்கிற நாமத்தை ஒரு தடவை உச்சரித்தாலே வந்து பார்த்திங்கனாக்கா புண்ணியம் அப்படின்னு வருது. அது அன்றைய தினம் வந்து பார்த்திங்கனாக்கா ராமநவமி என்று ராமநாமத்தை உச்சரிக்கிறது அல்லது ராமர் வழிபாடை மேற்கொள்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா மிக சிறப்பான ஒரு வாழ்க்கை சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏப்ரல் 5 பங்குனி உத்திரம் அன்றைய தினம் முருக கடவுளுக்கு உகந்த நாள். விரதம் இருந்து முருக கடவுளை வழிபாடு பண்ணோம் அப்படின்னாக்கா வாழ்க்கை படிப்படியாக முன்னேறத நம்ம கண்கூட பார்க்க முடியும். ஏப்ரல் 10 அன்றைய தினம் வந்து பார்த்திங்கனாக்கா ஸ்ரீ வராக ஜெயந்தி. அன்றைய தினம் விரதம் இருந்து பெருமாள் வழிபாடு மேற்கொள்கிற போது சகல ஐஸ்வர்யங்களும் பெருகும். இந்த மூன்று வழிபாடுகளும் ரொம்ப முக்கியமான விசேஷ தினமாக பங்குனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கருதப்படுது. சரி, பங்குனி மாதத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்கள் பார்த்தாச்சு. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதனான புதன் பகவான் கேந்திரஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். 10 நீச்ச நிலையில் சஞ்சரிக்கிறார். இது வந்து பார்த்திங்கனாக்கா என்ன விதமான சூழ்நிலை ஏற்படுத்தி தரும்? ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு சில தொய்வான சூழ்நிலைகள், மனத்தடுமாற்றம் அல்லது காரிய வெற்றிகள் கிடைக்காமல் தள்ளிகிட்டே போகிற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் இருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கனாக்கா மாதத்தோட பிற்பகுதியில் அதெல்லாம் மாறிடும். நல்ல முன்னேற்றமான சூழ்நிலைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் அப்படிங்கிறத சொல்லலாம். தொழிலில் முன்னேற்றம் அடையும். தொழிலில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி அடையும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். தொலைதூர பயணத்துக்கு வந்து பார்த்திங்கனாக்கா பிளான் பண்ணியிருந்தீங்க, வெளிநாடு போகிறதுக்காக பிளான் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாக்கா அதுக்கெல்லாம் போயிட்டு வரதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. கடல் சார்ந்த இடங்களுக்கு சுற்றுப்பயணமாக போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அல்லது ஆன்மீக தொடர்பான பயணங்களை மேற்கொள்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் அதிகம் உண்டு அப்படிங்கிறத சொல்லலாம். சரி, மாதத்தோட பிற்பகுதியில் நீங்கள் என்னென்னலாம் பிளான் பண்ணுறீங்களோ அதை எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றலும் சக்தியும் வந்து பார்த்திங்கனாக்கா நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட கம்யூனிகேஷன் தொடர்பான நன்மைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தைரியம், தன்னம்பிக்கை, வீரியம்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். உங்களோட ராசிக்கு 5 அதிபதியான சுக்கர பகவான் உங்களோட ராசிக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். பூர்வீகம் தொடர்பான நன்மைகள் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு. குழந்தைகள் மூலமாக ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. குழந்தைகளால் தேவையற்ற செலவுகள் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு பக்கம் ஏற்பட்டாலும் கூட அதெல்லாம் சமாளிக்கக்கூடிய ஆற்றலும் சக்தியும் மாதத்தோட பிற்பகுதியில் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரி, கம்யூனிகேஷன் மூலமாக நன்மைகள் ஏற்படும். மாமன் வழி உறவினர்களால் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்லதொரு மாதமாக இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக அமையும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். உங்களோட ராசிக்கு 6 மற்றும் லாபாதிபதியான செவ்வாய் அவர் வந்து உங்களோட ராசிக்கு ராசியிலே செஞ்சிருக்கிறார், மிதுனத்திலே செஞ்சிருக்கிறார். இது மிக சிறப்பான ஒரு அமைப்பு. லாபாதிபதி 6 அதிபதியாக இருந்தாலும் கடன் நோய் எதிரியை கொடுக்கக்கூடியவராக இருந்தாலும் அவர் லாபாதிபதியாக வர்றதுனால அவர் வந்து சுயசாரத்தில் சஞ்சரிக்கும் போது செய்யக்கூடிய செயல்களில் அதிகமான லாபங்களும் நன்மைகளும் ஏற்படும். நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. தந்தை வழி உறவினர்களால் நன்மைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இளைய சகோதரர்களால் நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே நேரத்தில் அவங்கக்கிட்ட கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கிறதும் சிறப்பை தரும் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். நண்பர்களால் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு சில மனக்கசப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அமையும். மொத்தத்தில்
இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களோட கடுமையான உழைப்பின் மூலம் வெற்றி அடையக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் வந்து நிச்சயமாக இருக்கும். வரக்கூடிய பங்குனி மாதத்தில் இறைவன் வழிபாடை நீங்கள் மேற்கொள்கிறதை பொறுத்து அதில் வெற்றி வாய்ப்புகள் கூடுதுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் முருகக் கடவுளோட வழிபாடு நீங்கள் மேற்கொண்டுட்டு வந்தீங்க அப்படின்னா மேலும் சிறப்பான ஒரு வாழ்க்கை சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியும். நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.